வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நான் வந்து ஒரு பழைய லேப்டாப்பு, இது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லு 10-inch லேப்டாப்பு, ரொம்ப பழசு. இது இப்போ லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர்லாம் அவ்வளோவா இதில் ஒர்க் பண்ணாது. ஓரளவுக்கு பழைய சாஃப்ட்வேரை நம்ம தேடி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. மேலே கீபோர்டு போயிடுச்சு, அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அது மேலே வச்சுக்கிறதுக்கு. அப்படியே அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒயர்லெஸ்க்கு ஒரு யூஎஸ்பி, அந்த கீபோர்டுக்காக ஒரு யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து யூஎஸ்பியில் சொருக்கணும், பென்ட்ரைவ் மாதிரி அதை வந்து சொருக்கணும். அப்புறம் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே HDMI போர்ட்டு இருக்காது, பிஜிஏ ஃபீமேல் டைப்பு தான் இருக்கும். அதனால் இதை வந்து இப்போ பெரிய ஸ்க்ரீனுக்கு கனெக்ட் பண்ணணும், இப்போ பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, நம்ம வந்து இது மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று விற்கிது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன டிவைஸ் அப்படின்னாக்கா விஜிஏ மேல் டைப்பு, இது வந்து மேல் டைப்பு. அது இன்னொரு பக்கம் வந்து HDMI இருக்கும், இந்த பக்கம் HDMI கூட ஆடியோக்கான ஒரு 3.5 ஜாக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து இந்த ஒயரோட நமக்கு கிடைக்குது. இந்த ஒயர் வந்து இதுக்கு வந்து கரண்ட்டு தேவை, இதுக்கு வந்து கரண்ட்டு தேவைங்கிறதுனால அந்த கரண்ட்டுக்கு ஒரு யூஎஸ்பி சப்ளை, அதுவும் நம்ம அந்த லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த கம்ப்யூட்டரை ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டரை மூடி வச்சிடலாம். சின்ன கம்ப்யூட்டரை மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வழக்கம் போல் பெரிய மானிட்டர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது மவுஸு கீபோர்டு இருந்தால் போதும், நமக்கு வந்து லேப்டாப்பு ஓப்பன் பண்ண தேவையில்லை, அது ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம். அதை நான் கனெக்ட் பண்ணி நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கேட்ஜெட்டை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். இது வந்து மேல் வந்து இந்த லேப்டாப்பில் இருக்க ஃபீமேலோட இதை கனெக்ட் பண்ணணும். இந்த சப்ளையை வந்து சப்ளைக்கு கொடுத்துடணும். இது மல்டி போர்ட்டு, இது வந்து சப்ளை கொடுத்துட்டேன். இது வந்து கீபோர்டுக்கு இருக்கு. இதில் வந்து மானிட்டர்லேருந்து வரக்கூடிய HDMI-ஐ இந்த டிவைஸில் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து மவுஸ் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதே தான் அங்கேயும் பெரிய ஸ்க்ரீன்லேயும் நமக்கு தெரியுது, பெரிய ஸ்க்ரீன்லேயும் தெரியுது. கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், பட் வந்து இங்கே இருக்கிறது நமக்கு அங்கே இருக்கும் அப்படி. அதனால இப்போ இந்த சின்ன ஸ்க்ரீனை நம்ம மூடி வச்சிடலாம், இது இப்போ தேவையில்லை. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் கொண்டோம்னா, இப்போ இது வந்து லைனக்ஸ், இது வந்து லைனக்ஸ் அதே மாதிரி விண்டோஸும் நம்ம போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ எது போட்டாலும் ஒன்ஸ் ஆன் பண்ணணும், பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் ஓஎஸ்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம இதை ஓப்பனில் வச்சுருக்கணும். வச்சுருந்துட்டு அப்புறம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வழக்கம் போல் இதை பெரிய இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கீபோர்டை நம்ம இது மானிட்டருக்கு நேராக வச்சுட்டு வழக்கம் போல் சாதாரண பெரிய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பூட் ஆகும்போது மட்டும் இது மாதிரி லேப்டாப்பில் தெரியும். அங்கே வந்து நம்ம ஓஎஸை சூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸா இல்லை லைனக்ஸா அப்படின்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு வந்துடும் இமேஜ். இப்போ வந்து விண்டோஸ் ட்ரை பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் இருக்குது, விண்டோஸ் 10 இருக்குது இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். இது ஆக்சுவலாக 10 கிடையாது, விண்டோஸ் 7 தான் அது. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டு ஸ்க்ரீன்லையும் வருது. பெரிய ஸ்க்ரீன்லையும் வந்திருக்கு, சின்ன ஸ்க்ரீன்லையும் வந்திருக்கு, நமக்கு ரெண்டு ஸ்க்ரீன்லையுமே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டை கொடுத்துட்டு
உள்ள போண்டிடும். பாருங்க இது பெரிய ஸ்க்ரீனு, இது சின்ன ஸ்க்ரீனு. இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே கூட வச்சிருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஓரமாக அட்டு வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இது மாதிரி கீபோர்டு இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன், வச்சுட்டு கீபோர்டு அது மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் வேறு ஒரு உபயோகமான வீடியோவில் சந்திப்போம்.